இந்த ஊர் தலைவரோட பையன். இவனுக்கு மனசுக்குள்ள பெரிய ஹீரோன்னு நினப்பு, ஆனால் மண்டையில் கொஞ்சம் கூட மசாலாவே கிடையாது. இவன் அவனோட தோஸ்ட். இவன் கொஞ்சம் பயங்கரமான ஆளுங்க, நிறைய கிரிமினல் வேலை பார்ப்பான், பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுல பெரிய ஆள். மொத்தத்தில் சிம்பிளாக சொல்ல போனால் அவன் நம்பர் 1 துபாக்கும், இவன் நம்பர் 2 துபாக்கும்ங்க. இவனுங்க ஃபுல் டைம் ஜாபே ஊர் சுற்றுறது, பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது, வம்பு வளர்க்குறது, திருடுறது, ஏதாவது பண்ணிட்டுருப்பானுங்க. மச்சான் பசிக்குது, காசு ஏதாவது இருக்கடா. இப்போதாண்டா 400 ரூபாய் கொடுத்தமிச்சா எங்கள் தங்கச்சி. ஐ குட்ரா, நீ நினைக்க மாதிரி இல்லை, செருப்பு உங்கத்துக்காக கொடுத்தமிச்சா. என்னடா டேய், அது உன் தங்கச்சி ஃப்ரெண்டு கார்த்திகா பொண்ணு தானே அது? வேணாம் மச்சான், அது வில்லுங்க பிடிச்சாலு, அதுக்கப்புறம் செருப்படி தான் பார்த்துக்க. அதெண்ணா எனக்கு வேணாம், இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்ட்டு. வேணாம் மச்சான், இப்போ பாரு. வேணாண்டா. ஏ பொண்ணு. என்ன, எங்க போற? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? போறதுதான் போற, மாவனை கடிக்கிறேன்னு சொல்லிட்டு போ. பட்டிக்கிறியாவா? எடு செருப்ப. அது சொல்ல சொல்லுங்க. இவன்தாம்மா அங்கடா பண்றா. இப்ப பாரு புது செருப்பு. காசுடு 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 மச்சான், இருக்கிறது 400 ரூபா, பார்த்து செலவு பண்றா. ரெண்டு நாளைக்கு வச்சு பிரியாணியா வெட்டில போலாம். வா, உனக்கு வாங்கி தர. வா வெளியே போலாம், வா சேஸ் பண்ணலாம். அரபோதனாய் மூடி தள்ளிட்டா. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி? ஹலோ. என்ன வண்டா? எங்க அப்பா இதை கால் பண்றா, ஏதோ ஊர்ல பஞ்சாயத்தா, நான் வரணுமா? போலாம். என்னடா பள்ளிக்கூடத்து பசங்களா உட்கார வச்சிட்டு வரானுங்க பாரு. ஒண்ணு தெரியாது பாப்பா, 12 மணிக்கு போட்டாலும் தாப்பா. இடிபே இந்த தலைவர் பதிவு வந்து என்னால தக்க வச்சுக்க முடியல, இதை என் மகனுக்கு அனுப்புறேன். சேனாதிபதி கொண்ணா கூப்பிட்டாங்கடா, பதவி பிரமாணத்துக்கு என்ன கூப்பிட்டு இருக்காங்க. ஐயா கொடுங்க அந்த துண்டை. என்ன கபு தம்பி, நீ போட்டுக்க துண்டை. தலைவராக இருக்கிறது மட்டும் கெத்து இல்லை தம்பி, துண்டை நல்லா துவச்சி போடு. ஓகே. தலைவருக்கு துணை தலைவரா விஜய போடுற, விஜய்க்கு துணையா என் சித்தப்பா பையனை போட்டுக்கிறப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டுங்க. தலைவரை பார்க்கறதுக்காக காலையிலே வந்த இடத்துல தலைவரை கொஞ்சம் மீட் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். யாரும் ரெண்டு பேர் நின்று இருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? ஹாய். ஹாய். ஆமா, யார் நீ? தலைவர் பாக்குறது பாக்க முடியாது, பாக்க முடியாது. கிளம்பு கிளம்பு. எடுத்துட்டு போயிருடே ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. தலைவர் பாக்குறது போயிட்டு. ஐயோ எப்போ அடா டே, அந்த பாலடி சும்மா இந்த பாலஸ்டியாடா. ஓ பாத்துக்கிடு ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சிட்டாங்க. அட பாவிடா, இப்போதான் கல்யாணம் பண்ணேன். வந்த இடத்துல குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன்டா. தலைவர் கூப்பிடுறாங்க, பிரச்சனைகளை முடி கட்டட்டும். இங்க ஒருத்தர் செத்துட்டு இருக்கான். உனக்கு பாட்டு கேக்குதா? பாட்டு உன்னச்சோம் பேஸ்ட் வந்துருச்சு, கட்டிட்டு வந்துற. கட்டு பாத்துட்டு போய் போல. என்னடா இங்க பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல தலைவர, மச்சான் பால் போட்டான். பால் அடிக்கிறதுக்கு பதிலு அடிச்சிட்டேன். எதுக்குடா அவன் அடிச்ச? அட செவுட்டு முண்டோம், அதான் சொல்றேன்ல, தெரியாம அடிச்சிட்டான், தெரியாம அடிச்சிட்டான். என்னடா தலைவனே எடுத்து பேசுறான்? ஏய் என்னடா தலைவரே எடுத்து பேசுறா? அடிச்சு மூஞ்சலாம் வச்சிடுவேன். அச்சவனுக்கு 5 கிலோ அரிசி, 2 கிலோ பருப்பு, 500 ரூபாய் பணம். கிளம்பு கிளம்பு, காலங்காத்தில டான்ஸ் மூடு. இந்த அடிப்பட்ட பஞ்ச பரதேசிக்கிட 500 ரூபா. 2 கிலோ அரிசி கொடுத்து அனுப்பு, 500 ரூபாவா நாம அனுப்பிடலாம். தலைவரு ஏடா யாபாத்ரா, தலைவரு போடா அடியா பாரதே. தலைவரு சீக்கிரம் வாங்க வாங்க, ஊர் மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. வாங்கப்பா. என்ன தலைவரு, நெஞ்சு புடஞ்சிட்டு இருக்குது. ஊர் தலைவர்ரா? அது சரி, ஊருக்குள்ள மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஊருக்குள்ள கொரோனா எல்லாம் எப்படி இருக்கு இப்போ? ஒன்னும் இல்லை, ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொரோனா ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துருக்கு.
உன்னை அப்படியே கையிலே நெசுக்கு சாவச்சிடலாமா? சரி, மக்கள் யார் என்னை பார்க்க வந்தாலும் ஊரடங்கால வீட்லயே பத்திரமா இருக்க சொல்லு, சரியா? ஆமா, வரதே ரெண்டு பேரு, ஒருத்தன் பால்காரன் ஒருத்தன் கடைக்காரன். அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும்? ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சா? அவன் ஜாஸ்தி பேசுறான், இவன் அடிச்சு பாயா போட்டுரு. பாயா போட்டது நான் ஆடா போடா, எல்லாத்துலயும் ஏத்து ஏத்து பேசணும், மூட்டு உள்ள போடா. சரி வாங்க வாங்க, மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க, போலாம் போலாம். என் மக்களுக்கு நான் மணக்க சொல்றேன்டா. மக்களே யாரும் இல்ல தலைவரே, ஆடு மாடு தான் இருக்கு, டெய்லி தான் நீங்க கைய காட்டிட்டு இருக்கீங்க. ஆடு தான் வரல, ஆடு மாடு தான். என்னடா பண்றாங்க என் ஆள் தலைவரே? எங்க அங்க பாருங்க, குள்ளே நட்டையா? நட்ட நல்லதாண்டா. ஒரு பெருமை, இந்த வயசு உங்களுக்கு தேவையடா? தலைவர் சிங்கத்தின்கிறான், அதுக்குள்ள கமிட்டட் ஆக பாக்குறியா? ஃபர்ஸ்ட் நோ கரெக்ட் பண்ற, நீ பண்றவா? கெட்ட பயலா, என் நார பயலா, கெட்ட பயலா. என் ஹலோ ஹலோ மாமா. சொல்லு. இங்க ஒருத்த கள்ளசாராய் காய்ச்சிட்டு இருக்கான். அப்படியா? எங்க? பக்கத்து வீட்டுல தோப்புல. எப்போ? இப்பதான். ஆ தலைவரே, என்னடா ஊர்ல கள்ளச்சாரையும் காய்ச்சிட்டு இருக்கான்? எரிமலை எப்படி பொறுக்கும்? உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து. இந்த அலெக்ஸ் பாண்டியன் இருக்கிற இடத்துல கள்ளச்சாராயமா? ஆமா கள்ளச்சாராயம் தான். இதை மட்டும் நீ தட்டி கேட்காம இருந்த வண்டி சாவி குடுற, நானே ஓட்டிக்கிறேன், அப்பதான் கெத்தா இருக்கும். தலைவரே நம்ம வண்டி அங்க இருக்கு பாருங்க, இந்த வண்டியாடா கூட்டு போவீங்க? ஒரு ஊர்த்து ரெண்டு எப்படி கூட்டு போவீங்க? என்னால வர முடியாது. இப்போ யோ அமைதியாரியா, பெட்ரோலுக்கு விலைக்கு சைக்கிள் வரதே பெரிய விஷயம். அந்த பெரிய சீட்டு தான்ப்பா ஓட்டுறது, அதுதான் உட்காருவது. யோ கீழே எங்க உட்காரியா? நீ இங்க உட்காந்து நான் எங்க உட்காரது? அட குரங்கு 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 இந்த குரங்கு மனுஷனா நீ எல்லாம்? யோ ஒழுங்கா உட்கார தெரியுதா? நீ எல்லாம் ஒரு ஊர் தலைவர், ஒழுங்கா உட்காரியா? ஹலோ. ஆ அப்படியா? தலைவரே ஆயா செத்து போயிட்டான். தலைவரே வர தலைவரே. இவனை நம்பி போலாமா? இவன் ஆச்சு. வாங்க தலைவரே போலாம். தலைவரே அங்க பாருங்க, கள்ளசாரையும் காய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த தலைவரோட பவரை பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இதுதான் யாருன்னு பண்ணிட்டு மூடிட்டு வாடா. என்ன உட்டையும் போஸ்டிங்கே போய் தாண்டிடுவ போல, மூட்டு பின்னாடி வாடா.
என்னடா கள்ள சராயமடா காசுறீங்க, கள்ள சராயம் தூக்கு தலைவர், அதை போடு தலைவர். இதை ஏன் தலைவர் இங்க போட்டீங்க, தலைமையில போட உன தூக்கு தூக்கு. என்னடா கள்ளச்சாத்துல சோறெல்லாம் இருக்கு, ஆர்மி சரக்கா இருக்கும் போல தலைவர. ஏண்டா கள்ளச்சாராயமடா காசுற கள்ளச்சாராயம் போடு தலைவர். நானே ஊர்ல இருந்து வந்து குரல் ஐய போட்டாட்டி வேற ஊரு சேர்க்காப்ப நிலத்துல வந்து சோறு ஆக்கிட்டு இருந்தா. இன்னும் பண்ணிட்டீங்களாடா, இப்படியாச்சு. யார் உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது தலைவரே? ராங் இன்ஃபர்மேஷன் இருக்கும் போல தலைவரே. சரிப்பா சாரி, நான் போயிட்டு வரேன். தம்பி தலைவரே பாருங்க, தலைவரே உப்புள்ளப்பட்ட காரியத்தை எப்போ நட்டி சேரு பலாடிக்கிறா தலைவரே. இதுக்கு நீதான் தலைவரே நியாய கட்டணும். தலை பாருங்க தலைவரே, பண்டை உடைச்சிட்டு ரத்தமா வழுவுது தலைவரே. உப்புறாவோட தலைவரே, உங்க அப்பா முடியலையே மகனே. இதெல்லாம் உனக்கு தகுமாடா, ஊர்ல இருக்கிறவங்க நாலு பேரும் நம்மள நாலு விதமா பேச மாட்டானாடா. எங்க வீட்டுல மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் திருடுற. இப்ப கூட வரும்போது கூட மரத்துல ஏறாங்க திருடினு தலைவரே. அது மட்டும் இல்ல தலைவரே, இந்த மாதிரி காவாலி பசங்களை தூக்கிட்டு நல்ல நீதி நேர்மை தெரிஞ்ச ஒரு தலைவரா போடுங்க தலைவர். ஊர்ல எவன்டா பெரிய படிப்பு படிச்சிருப்பா, அவனை கூட்டிட்டு வாங்கடா. என்றா படிப்பு படிச்சிருக்க? ரெண்டாவது படிச்சிருக்கேன் தலைவரே. வெளியே சூறாக்கிட்டு இருந்தவிட கள்ள சரையத்தை குடிக்கிறா உன குடிக்கிறேன்னு சொல்லி பண்டையை ஒடிச்சிருக்காது. குடிக்க எட்ட தட்டட உலகலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் வீட்டுல வச்சு சோறு போடக்கூடாது. இவங்க ரெண்டு பேரும் வெளியே வச்சுதான் சோறு போடணும். இல்ல பெரிய படிப்படி படிச்சிருக்கு தம்பி, அதனால இந்த தலையில பதிவு உடுக்க உடுக்கலான்னு இருக்க. போய் ட்ரெஸ் கிஸ் எல்லாம் பாதிக்க போ. தலைவரு திமிங்கலம் தான் இடத்தில் இத பாட்டு விட்ட உழுவ மீனு விட்டதையா மச்சாயம். மச்சாயத்து தலைவரான புறா மீனு தான். மச்சாயத்து தலைவரான புறா மீன். நான் தான் தலைவரு, வணக்கம். அவங்க தங்கச்சி எல்கேஜி படிச்சிட்டு இருக்கா. சரிவா போவோம். நீ தான் 90s கிட் சர்ச்ச, இப்போதான் கல்யாணம் நடக்க போது நானும் பார்க்க தானே போகிறேன். கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பை பை.